படசு வச்சு டேல செமையா இருந்துச்சுன்னா அண்ணாவை ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா செம்ம ஹாப்பி அண்ணாவும் சூப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. செமையா இருந்துச்சுண்ணா, சூப்பர் தான். நான் ரொம்ப கோஸ் பம்ஸ் மூமெண்ட் நான் தேட்டர் சவுண்டே கேட்கல, நான் அவ்வளோ சவுண்டுண்ணா. ஓகேண்ணா, பயங்கரமா இருக்குதுண்ணா, அந்த போல இருக்குதுண்ணா. தேட்டர் சும்மாக்கி நான் அவர் வந்தார்ண்ணா அட்வகேட்னா, அதுக்கு மேலே வரணும்னா ஜெய்பீம் பார்த்தீங்களா இல்லையா? தேட்டரில் இல்லை, ஃபோனே கிந்தி இது ஃபோன் அவன் வச்சு அந்த பார்த்தா அவ்வளோ வெறியில் இருந்தானுங்க. இப்போ தேட்டரு வரான், தேட்டருக்காரன் எவன் விட மாட்டேன்னு சொல்லி வர சொல்லுங்க. மா லெவல் தான் அவனுக்கு, எல்லாருமே சூரிய தான் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. அடுத்த ஆஸ்கார் சூர்யா அண்ணாக்கு தான் ப்ரோ, விஜய் அஜித் அதெல்லாம் யாருமே கிடையாது, சூர்யா அண்ணா தான் இனிமேல் எல்லாமே. சூர்யா அண்ணா தான் ப்ரோ, வேற மாதிரி ஃபீல் ப்ரோ, செம்ம ப்ரோ. இதுக்கு மேலே என்ன ப்ரோ, அடுத்து வாடி வாசல் எல்லாமே வேற லெவல் ப்ரோ, அல்டிமேட் ப்ரோ, சூர்யா அண்ணா தான். வெறித்தனமாக இருந்ததுண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஒரு ஃபீஸ்ட்டாக இருந்தது நான் ட்ரெயிலர். ஆமாம், அதுதான் இவ்வளோ நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா, 2 வருஷம் கழிச்சு ஒர்க்கிங் டேயில் ஒரு நார்மல் டேயில் இவ்வளோ பேர் ஒரு 1000 பேர் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்காக இது இருக்கும் கண்டிப்பாக. எப்படி சொல்கிறது, ரஜினி சாருக்கு எப்படி ஒரு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக இந்த ஏற்பாடுக்கு இருக்கும். அதான் சொல்கிறேன், கத்தரை விட்டாங்கண்ணா தேட்டரில், கத்தவும் இல்லை அந்த அளவுக்கு. எப்படின்னா ஃபாஸ்ட்டாக போகுது, எங்களால் என்ன சீன் என்னன்னு பார்க்க முடியல. பட்டு நாங்கள் பொறுமையாக கொஞ்சம் வீட்டில் வந்து இந்த சீனிஸ் தான் பார்க்கணும் நாங்கள், இதுமாரி அதனால பார்க்க முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. எங்களால் கற்றுக்கு நான் வேற எதிர்பார்ப்பானா, நாங்கள் நீங்கள் வந்து பாருங்க 10ஆம் தேதி பாருங்க என்ன நடக்குது மட்டும் பாருங்க, அவ்வளோதான். ஜெய்பீம் பார்த்தீங்களா, ஓடி ரிலீஸ் ஆச்சுல, அது எப்படி இருந்துச்சு? இப்போ வேர்ல்டு நம்பர் படமே அதுதான், இப்போ நேரில் ரிலீஸ் ஆக போகுது, அது எப்படி இருக்க மட்டும் பாருங்க, வேற மாதிரி. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுக்கே நாங்கள் எந்த ரீச், இப்போ தியேட்டரை வருது என்ன ரீச் நீங்களே நாங்கள் சொல்ல தேவை, நீங்களே மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற மாதிரி இருந்துச்சு நான் ட்ரெய்லர், சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த ட்ரெய்லருமே வராது. அங்கே உடம்பு ரொமான்டிக் எல்லாமே சும்மா அல்டிமேட்டு. சூர்யா 9 வருஷம் கம் பேக் இது, செம்ம பேக் இது, வேற மாதிரி இருக்க போகுது படம். வெயிட் பண்ணிருக்கோம், வெறியாக இருக்கும். 10ஆம் தேதி வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். பொங்கல் தீபாவளி எல்லாமே ஒரே நாளில் நீங்கள் பார்ப்பீங்கோ, அப்படி இருக்கும். பசவா திருவிழாண்ணா, திருவிழா மாதிரி இருக்கணும் வேறண்ணா. ஆ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ ட்ரெய்லரு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா எங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் 10ஆம் தேதி. இந்த நாளுக்காக படத்தை பார்த்தது அண்ணனை நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கோம் அண்ணனை பார்க்குறதுக்கு, பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10ஆம் தேதி அப்படியே திருவிழாவாக இருக்கும் ப்ரோ, ரொம்ப மாசாக இருக்கும். அண்ணனுக்காகவே செதுக்கின மாதிரி இருக்குது படம், வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. படம் நேரில் போய் தேட்டரில் பார்க்க சொல்லுங்கள் ப்ரோ, சூப்பராக இருக்கும் ப்ரோ. வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிறது, 2.5 வருஷம் கச்சாங்கன்னா வராது ப்ரோ, கடவுள் மாதிரி ப்ரோ. வேறு லெவலில் இருக்குது ப்ரோ ட்ரெய்லரு, சூப்பராக இருக்குது ப்ரோ. அண்ணனை பார்க்கறதுக்கே தேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்க 2.5 வருஷம் தான் வந்து பார்க்குறோம் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. நல்லாச்சு, சூர்யாடா பேசும்போது சூப்பராக இருந்துச்சு, தேட்டர் அப்படியே பத்திர மாதிரி இருந்துச்சு, ட்ரெய்லர் வேறு லெவலில் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துக்கு வச்சா வெயிட் பண்றோம், வேற லெவல் தெளிவா, எவ்வளவு கனவு தெளிவா. 2 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோமே, ஸ்கிரீன்ல வந்து இவ்வளவு, இதுக்கு அப்புறம் நேர்ல பாத்து பெரிய விஷயம் தெரியல எங்களுக்கு. வேற லெவல் உயிரி தெளிவா, அவரு இன்னும் ஒண்ணு தெளிவா, 2.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தது ஸ்கிரீன்ல வராத ரொம்ப நாள் கனவு. இந்த வாட்டி எதிர்க்கும் துணியும் 10ஆம் தேதி வேற லெவல். எங்களுக்கு தீபாவளி தல வெறி தினம் போகணும் நாங்க, வேற லெவல். எதிர்க்கும் துணிந்தவர் துணிந்து போவோம் நாங்கள், எதுக்கும் நான் எங்களுக்கு ஃபுல்லாக இருந்துச்சுண்ணா. நான் சொல்ல பொம்மை மாதிரி அழகாக இருக்காண்ணா, நாங்கள் நேரில் பார்த்துல, இப்போ நாங்கள் தம்பியை கொண்டு வந்தேன், இதுதான் நேரில் பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருந்தது கேளுங்க. எப்படி பொம்மை மாதிரி இருந்தது, அழகாக செம்ம அழகாக இருந்தார், அவ்வளோ அழகாக இருந்தார். எங்களுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு, என்ன பேசும் கத்த முடியல, தொண்டை கட்டிச்சு பாருங்க, எங்களை கத்த முடியல. நான் கற்று கற்று டைலருக்கு கத்த முடியல, நல்லா டீசர்ட் கத்த முடியல, அவர் பார்த்து கற்று கற்று எங்களுக்கு தொண்டை கடிச்சிச்சு எங்களுக்கு. நான் அதான் சொன்னால், நான் தீபாவளி 10ஆம் தேதி தீபாவளிண்ணா, அவ்வளோதானா, இந்த நம்ம சென்னைக்கு தீபாவளிண்ணா, அவ்வளோதானா. நான் ஃபஸ்ட்டு லீவ் நான் டப்பு டப்புன்னு பற்றி பார்த்துருண்ணா, அங்கே போகிறேன் நான் ஃபோன் எடுத்து பார்த்துறேன் டப்பு. வேற லெவல் நான் செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சுண்ணா ட்ரெய்லர், டீசரோட ஃபாஸ்ட்டாக போச்சுண்ணா ட்ரெய்லர், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சுண்ணா, எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர். வேற லெவல் நான் செம்ம மாசு ஃபுல்லாக இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஹிட்டு இதுதான். ஆமாம், கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ்க்கு சரியான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இது. பிரச்சனை என்ன பிரச்சனை வரப்போகுது, எல்லா பிரச்சனையும் சந்தேகத்தை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சார். எந்த பிரச்சனை எதற்கும் துணிந்தவன் நாங்கள் தான், நாங்கள் எதற்கும் துணிந்தவன் நாங்கள் தான். இல்லை, மேபி இந்த படத்துலேயே ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ சாதாரணமாக ஒரு கோர்ட்குள்ளே போகிறாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு சும்மா ஒரு சீனுக்காக போக முடியாது இல்லையா, அது கண்டிப்பாக மேபி அதில் ஏதாவது ஒரு சீன் கண்டிப்பாக அதில் தெரியுது பிரதர். அதில் வந்து அந்த உமன்ஸை வந்து ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை போராடி இது பண்ணுறது தான் ஒரு படமாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைய காலகட்டத்துக்கு அதுதானே ரொம்ப முக்கியமாக இருக்கு. எதற்கும் துணிந்தவன் நாங்கள். புரட்சி நாயகன் சூர்யா.